ஸ்ரீரங்கத்தை போய் சேவித்தால் அது ஸ்ரீரங்கத்தை மட்டும் சேவித்ததாகும். திருவேங்கடத்தில் சென்று சேவித்தால் அது திருப்பதியை மட்டும் சேவித்ததாகும். காஞ்சி தேவப்பெருமாளை சென்று சேவித்தால் அது தேவப்பெருமாளை மட்டும் சேவித்ததாகும். இந்தந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம் போனால் அந்தந்த பகவானை சேவித்ததாகும். ஆனால் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற திவ்யதேசத்துக்கு சென்னோமானால் இந்த எல்லா பகவானையும் சேவித்த பலமானது நமக்கு ஏற்படும், ஆனந்தமானது நமக்கு பிறக்கும். ஆக தேவப்பெருமாள் வரதராஜனும் இந்த திவ்யதேசத்திலே உண்டு. போதாதென்று உயர்ந்தவனான திருவேங்கட முடையான் அவனும் இந்த திவ்யதேசத்திலே உண்டு. வெங்கடேசன் எல்லாவத்துக்கும் வேற்பத்தான திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். இந்த ரங்கநாதனும் பகவான் அவனும் இந்த திவ்யதேசத்திலே உண்டு. ஆக அர்ச்சையிலே பிரதானமாக வழங்கப்படுகிற முதல் மூன்று திருத்தலங்கள் கோயில், திருமலை, பெருமாள் கோவில். இந்த மூணு திவ்யதேசங்களும் சேர்ந்த திவ்யதேசம் இது. இது மட்டும் போராதென்னு அர்ச்சையை சேவித்தோம்னா ராமனை அனுபவித்ததாகாது, அர்ச்சையை சேவித்தோம்னா நிருசிம்மனான நரசிம்ம பெருமானை அனுபவித்ததாகாது. அர்ச்சையை எல்லா திவ்யதேசத்திலையும் சேவிக்கலாம், ஆனால் விபவத்தை சேவிக்க முடியாது. இந்த விபவத்தையும் சேர்த்து நாம் அனுபவிக்கணும்னா அது இந்த ஒரே திவ்யதேசத்திலே முடியும். ஆ அர்ச்சையான கோயில் திருமலை பெருமாள் கோவில். அதே போல விபவாவதாரங்களுக்குள்ளே சிறந்ததென்னு கொண்டாடப்படுகிற சக்கரவர்த்தி திருமகனான ராமனும் நிருசிம்மமான தெள்ளிய சிங்க பெருமானும் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஆக ஐந்து பேரை சேவித்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கணும்னா அது இந்த ஒரே திவ்யதேசத்துல தான் ஏற்படும். ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் தெரிவித்தார், ஊனில் வாழுகிறே நல்லபோ உன்னப்பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துழிந்தோம். பகவான் கண்ணனும் நம்மாழ்வாரான கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமும் இருவரும் எல்லாம் ஒன்றாகும்படியாக கலந்து விட்டோம். எது கலந்தா போலே எல்லாம் தன்னுள்ளே கலந்துழிந்தோம். தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே, தேன் பால் நெய் அமுது கண்ணல் இந்த ஐந்து விஷயமும் கலந்தா எப்படி இருக்குமோ அதை போலத்தான் பகவானுடைய நானும் கலந்தேன். தேன் எல்லாரும் அறிவர்கள், தேன் பால் க்ஷீரம் கண்ணல் நெய் சர்க்கரை அமுது இந்த அஞ்சையும் சேர்த்து பஞ்சாமிருத்தம்னு ஒன்று பண்றோம். தனித்தனியா வாழைப்பழத்தை சாப்பிட்டு பார்க்குறோம், சுமாரா இருக்கும். சர்க்கரை வாயில போட்டு பார்த்தா சுமாரா இருக்கும். பாலை வாயில சேர்த்துன்னு பார்த்தோம்னா ஏதோ இருக்கும். ஆனா சர்க்கரையும் பாலையும் தேனையும் அமுதத்தையும் இதெல்லாவத்தையும் கலந்து கட்டியாக்கி பஞ்சாமிரத்தை வாயிலே சேர்த்து பார்த்தோம்னா அப்புறம் தனித்தனியா பால் பக்கத்திலேயோ சர்க்கரை பக்கத்திலேயோ ஆறானு போவனா. இதை அனுபவித்தவன் தனித்தனியாக பாலையும் பழத்தையும் சர்க்கரையும் தேனையும் அமுதத்தையும் அனுபவிக்க போகவே மாட்டான்.